200 தொகுதிகளில் வெற்றி அடைவதுதான் நம்மளுடைய இலக்குன்னு அவருடைய ஆசை அவ்வளவுதான். அதை செயல படுத்த போறது அண்ணாதிமுக தான். 200 தொகுதியில் நிச்சயமாக வெற்றி பெற போகிறோம். இப்ப போராட்டம் பண்ணிருக்கிறோம், இது வழினா அடுத்து எங்க பொதுச் செயலாளர் கலந்து கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்போம். சார், நாடாளுமன்ற தேர்தலில் நாங்களோட தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மட்டும்தான் இருந்தது. 1% வாக்கில் நாங்கள் அதிகம் பெற்றிருக்கின்றோம். 200 தொகுதியில் வெற்றி பெறும் என்று சொல்லுகின்ற திமுக கூட்டணி அப்படியே இருக்கின்றது. 6% வாக்கள் குறைந்திருக்கிறது என்று சொன்னால் மக்கள் யாருக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள்? நாளைய தினம் சட்டமன்ற தேர்தல் வருகின்ற போது இன்னும் 6% குறையும், அந்த 12% எங்களுக்கு வரும். நிச்சயமாக நாங்கள் ஆட்சி அமைப்போம். அண்ணன் எடப்பாடியர் தான் முதலமைச்சர். யார் சேர்க்க முடியாதுலாம் சொல்ல, பொதுச் செயலாளர் யார் முடிவெடுப்பார், தேர்தல் நேரத்தில் யார் யார் கூட்டணி வர வேண்டும் என்று முடிவெடுப்பார், அந்த அதிகாரம் அவருக்கு தான் இருக்குது. சொல்வதற்கு எங்களுக்கு ஒன்றும் இல்லை. அதான் சொல்றேன் நான், ஏன் 6% குறைஞ்சது? அதுக்கு பதில் சொல்லுங்க. இப்ப நீங்களே பாக்குறீங்களா சாலையெல்லாம் எப்படி இருக்குது, பாதாள சாக்கடை என்னாச்சு, கூட்டு குடிநீர் திட்டம் என்னாச்சு? மக்களுக்கான அரசு என்பது அண்ணன் எடப்பாடியார் அரசு தான் என்பதை நான் சொல்றேன். அதுக்கு பொதுச் செயலாளர் தெளிவாக பதில் சொல்லிவிட்டார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.